அவங்களுக்கு பால் செட்டில் பயங்கரமாக மீன் போட்டுது, எங்களுக்கு மட்டும் மொதல் மீன் பாரு. ஒரு உளு ரத்த தண்டியை இங்கே தான் பார்க்குறீங்களா, கையோட பெருசாக இருக்குது. அடுத்து ஒரு மீன், இதோட பேர் வந்து கேரளாவில் பள்ளத்திம்பாக. இன்றைக்கி ஆகஸ்ட் 13, 2023 சண்டே. நான் விஜய், என் கூட யார் யார் வந்திருக்கானா, ஹரிஸ் வந்திருக்கேன், நல்ல வந்திருக்கு, சவுந்தரராஜா அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கி. அடுத்து சஞ்சய் வந்திருக்கேன். அடுத்து சிதம்பரம் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நாங்கள் 2வது தடவை இந்த இது ட்ரை பண்ணுறோம், மைதா ரோகு செட்டப் ட்ரை பண்ணுறோம், பால் செட்டு. இதுக்கு முன்னாடி நாங்கள் பிடிச்சதில்லை, பார்ப்போம். ட்ரை பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு துண்டி இங்கே போட்டாச்சு, இந்த இருக்குது ஃபஸ்ட்டு செட்டப்பு. அதுபோக அண்ணன் வந்து புழு யூஸ் பண்ணுதுங்க. இங்கே லோக்கல் ஆங்கிலர்ஸ்லாம் பயங்கரமாக ஃபிஷிங் பண்ணுறாங்க. இதோ புதுசாக ஒரு அது என்ன பாட்டில் செட்டப்னு ஒரு செட்டப் போட்டு அதையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் நல்லாயிருக்கு பார்க்க. பார்ப்போம் வரிசை என்னென்ன மாட்டுதுன்னு. எங்கே? ஆமாம், உளுவெல்லாம் இங்கே பெருசு பெருசாக கிடைக்குது, அதை எடுத்து உள்ளே வச்சுருப்பா. ஆனால் அந்த உளுவை கொஞ்சம் கட்டுறீங்களா? ஒரு உளு ரத்த தண்டியை இங்கே தான் பார்க்குறீங்களா, கையோட பெருசாக இருக்குது. ஏ தூக்கிட்டான், இவ்வளோ நட்டு இருக்குது இந்த உடுவை. என்ன தேங்க்ஸ்ண்ணே. இந்த ரெண்டு பசங்க தான் இங்கே லோக்கல் ஆங்கிலர்ஸ். பார்ப்போம் வரிசையாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்குன்னா, அரிசி தவிடு, அடுத்து வந்து பொட்டுக்கடலை, அடுத்து கொஞ்சம் மைதா மாவு, வேறு எதுவும் இல்லை. ஒரு எசன்ஸ் இருந்துச்சு, வெண்ணிலா எசன்ஸ், அது போட்டிருக்கு. முட்டை, ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அதை செஞ்சு வச்சு ஒரு பைட்டு செஞ்சாச்சு. இப்போ கம்மா அழிய போகிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அவ்வளோ மீன் கிடக்கு, ஆனால் கடிக்குமான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஸ்பைடர் பால் செட்டு, எதுவுமே ட்ரை பண்ணதில்ல, எல்லாத்தையுமே புதுசாக தான் ட்ரை பண்ணுறோம். கடிக்குது கடிக்கலை, நம்மளுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போட்டு பார்ப்போம் என்ன நடக்க போதோ. போடையில் கொட்டிடுங்க. இங்கே ஆளுமே இல்லை யானே. எடு, ம், கொண்டு வந்து பாரு. நினச்சண்டா இதுதான் பள்ளத்தி. ஏய், இது நல்லா இருக்குடா ஆனால் கலரு. அடுத்து ஒரு மீன், இதோட பேர் வந்து கேரளாவில் பள்ளத்திம்பாக. நம்ம ஊரில் வந்து இதை செல்லாப்புரட்டைங்கிறாங்க. நொய் நொயின் திங்குது இந்த டம்பி. சரணி சபிக்கு சின்ன சின்ன மீனாக கடிக்கவும் நான் சபிக்கு ஆன் பண்ணிட்டேன். சரி, சபிக்கையை எடுத்துகிட்டேன். வெயில் வெளுத்து வாங்குது, பாப்பா சபிக்கில் குட்டி குட்டியாக புழு குத்தி போட்டிருக்கேன். சபிக்கு சபிக்கு நினச்சேன், இல்லை நான் வீடியோ எடுக்கலனே. அப்புறம் எதுக்கு எடுத்தேன்? இதை எடுத்தேன். சபிக்கு சபிக்கு சின்னா சின்னா. அடுத்து பாரு, சரியான சைஸ், வெயிட்டாகவே தான் இருந்திருக்கு நினைக்கிறேன்.
அவங்களுக்கு பால் செட்டில் பயங்கரமாக மீன் போட்டுது, எங்களுக்கு பாட்டின முதல் மீன் சார் பயங்கரமாக இருக்காப்புல. முதல் மீன் பால் செட்டில் வெயிட்டாக இருந்துச்சு, இது நான் அதை குத்தியே போட்டுப்பா, செத்தே போச்சு சேர்த்து அரை மணி ஆச்சு. நாங்கள் வந்த அன்னைக்கு பார்த்தோன்டாங்கனா அடிச்சு டொம்முன்னு இந்தருவ கிழங்கா கிழங்கா கிடச்சிருக்கு, நல்லா முழுங்கிட்டாலே கிழங்கா உழுவ. ஐயா சபிக்க விடுங்க, ஐம் ரியலி சாரி டூர், எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. நீ வாயில் கொண்டாந்து வச்சுருக்க தொண்டையில், எடுத்துக்கணே வச்சுக்கணே. அவர் பிடிச்ச ஒரே சைஸ்ல இருக்கிறாரு சமரா கலட்டிடு. நம்மளோட ரெண்டாவது ஸ்பைடர் துண்டில, சரி போகிறோம், சும்மா ஒன்றுமே பிடிக்காம போகிறதுக்கு இது பரவாயில்ல. உள்ள போயிருச்சு, டிலாபியா இது எதுக்கு? இல்லை இல்லை இது ஏதோ, ஆனால் இதுதான் மாட்டுச்சா, என்ன அவ்வளோ பெருசாக இழுத்துச்சு ஏன்? வா 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 வா, இந்த ஓகே வந்ததுக்கு நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். பாப்பா ஃபுல்லாக டிலாப்பியாத ஜிலேபி மீன் தான் பிடிச்சோம் அன்னைக்கு, கிட்டத்தட்ட ஒரு அப்படி இருக்குண்ணே உனக்கு ஒரு கிலோட்டா இருக்கும் அதில் மீன், நிறைய மீன் இருக்கு. சேஃப் பண்ணியிருக்கேன் சம்பவம் தான் இன்னைக்கும், நல்ல வேலை புழு வெட்டி கொண்டாந்தோம், புழு ஒரு கலக்கட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வெட்டியாச்சு, புழுனால தப்பிச்சிச்சு இன்னைக்கு. நாங்கள் வந்து கட்லா இங்கே நிறைய கிடக்கு, இதில் கட்லா பெரிய பெரிய சைஸ் கிடக்கு, ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த சைஸில் கிடக்கு. இப்போ தம்பி கூனு ஹரி எல்லோரும் பிடிச்சாங்க, வலை போட்டிருக்கா, வலையில் தான் மாட்டுது, அதாவது தண்ணி சுத்தமாக இல்லை இங்கே, முட்டிக்கால் அளவுக்கு தான் இருக்குது தண்ணி. அதனால் வந்து தூண்டி நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் அதை ஸ்ப்ரிங் ஸ்பைடர் தூண்டி வாங்கினேன், ஸ்பைடர் தூண்டிலெல்லாம் ஒன்றுமே மாட்டலை, சரி சும்மா ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணதுதான். அதனால் பிரச்சனை இல்லை, புழுக்கு வந்து மாட்டின மீனே போதும், சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சண்டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு ப்ரோ, நீங்கள் எப்படி திரும்பிக்கங்க ப்ரோ, எப்படி எப்படி அமைஞ்சிச்சு ப்ரோ இன்றைக்கி? இன்றைக்கி நல்லா அமைஞ்சிச்சு, நாள் ஜிலேபியாக மாட்டுச்சு, நல்லா இருந்துச்சு, இங்கே நல்லா இருந்துச்சு, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, புருவம் தான் லைட்டாக வளைச்சிச்சோ வலிக்குது, வாட்டி பிடிச்சி இன்றைக்கி போட்ட வெயில், வாட்டின வாட்டில் மீனும் கடிக்கல ஒன்றும் கடிக்கல, லாஸ்டில் கிளம்பும் போது ஜிலேபி நான் 2 ஜிலேபி அவ்வளோதான், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியில் வந்துட்டோம்னு வந்தாச்சு அவ்வளோதான், பழைய ஸ்பாட்டுக்கே போய் பிடிச்சிருந்துருக்கலாம், ஏதோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்ததுக்கு வெளியில் ஓகே, அதாவது பழைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கலாம், நாங்கள் வந்து இந்த கட்லா வந்து பிடிச்சி போடலாம்னு வந்தோம், டார்கெட் பண்ணியிருச்சது எங்களை, அதை டார்கெட் பண்ணியிருக்கோம், சரி எதையாவது விட்டுட்டு போவாங்க நான் பார்த்து எடுக்கிறேன், கற்றுக்கிட்டோம் வேண்டிய நன்றி வணக்கம் சொல்லிக்கோங்க, குட் பை, நீங்கள் வணக்கம், நன்றி வணக்கம்.